श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताख्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सरस्वती यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभरताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சிவிகுண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் மூன்றாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பு முதல் ரெண்டு ஸ்லோகங்கள்னால சொன்ன விஷயங்களை ஒரு ரீகேப் மறுபடியும் நம்ம சொல்றோம். யோனித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்கும் வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே என்று எம்பெருமானுடைய திருவடிகள் ஒன்னையே அதிலேயே ஈடுபாடோடு இருந்த நம் எம்பெருமான ராமானுஜனுடைய திருவடிகளை சரணமாக அடைகிறேன்னு முதல்ல ராமானுஜஸ்து சரணோ சரணம் பிரபத்தியன்னு அதை முதல்ல தெரிவித்தார். அடுத்ததாக சொல்ற ஆச்சாரிய பரம்பரையில் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவடிகளை ஆசிரியக்கிறேன்னு சொல்லி சொல்றார். திரைவித்ய விருத்தஜன மூர்த்த விபூஷணம் எது சம்பச்ச சாத்விக ஜனசிய யதேவ நித்யம் யத்வா சரண்யம் அசரண்ய ஜனசிய புண்ணியம் தது சம்ஸ்ரயேம வகுலாபரணாங்கிரி யுக்மம் வகுலாபரணாங்கிரி யுக்மம் சம்ஸ்ரயேம. அந்த எம்பரும் அதாவது நாக்கமிழ் மகிழ் மாலை மார்பினன்னு சொல்லக்கூடிய மகிழும் பூவை சாத்தின்றிருக்கிற மகிழ் மாலை மார்பினனாக இருந்திருக்கிற நம்மாழ்வாருடைய திருவடிகளை நாம் எல்லோரும் ஆசிரியக்க கடவோம் என்பதாக சொல்றேன். யத்வா சரண்யம் அசரண்ய ஜனசிய சாத்விக ஜனசிய நித்யம் எதேவ சம்பத்து என்று இந்த ரெண்டு விசேஷணங்களை சொல்லியிருக்க. அசரண்ய சரண்ய சரண் அசரண்ய ஜனசிய சரண்யம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க. அசரண்ய ஜனசிய அதாவது புகழின்றில்லாவிடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனு என்று சொல்ற. அநாதாளாக இருந்திருக்கவாளுக்கு புகழாக இருக்கிறவர் நம்மாழ்வார் தான் என்பதாக சொல்ற. சில பேர் என்ன பண்றன்னா எம்பெருமான் பெருமாளால கூட முடியாத ஒரு விஷயத்துல அவதான் அசரண்யாள் என்பதாக சொல்ற. இப்போ காகாசுரன் இருக்கான், காகாசுரன் விஷயத்துல வரைச்ச பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவன் காகாசுரன். அதே காகாசுரனே பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிருக்கார். சரணாகதி பண்ணச்சே பிராட்டியினுடைய சன்னிதானம் அந்த இடத்துல இருந்திருக்கு, பிராட்டி பக்கத்துல இருந்திருக்கான். அப்படி பிராட்டி பக்கத்துல இருந்ததுனால கிருபையா பரியபாலயத்து பெருமாளுடைய கிருப்பைக்கு ஒரு வெளிப்பாடை ஏற்படுத்தி அந்த காக்காசுரனை ரட்சிக்கும்படியாக பண்ணினான். ஒரு சில சமயங்கள்ல சில சில பாபங்களை பண்றவாளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் நக்ஷமாமி வசுந்தரேன்னு சொல்ற வராக புராணத்துல சொல்லச்சு பிரம்மவீதபச்சாரம் ஒருத்தர் பண்ணந்தான்னாக்க அவ ஏதோ ஒரு சாமான்யமா ஒரு மேலெழுந்த வாரியா இந்த கோவிலுக்கு போறது அந்த கோவிலுக்கு போறதுன்னு பிரம்மவித பிரச்சாரத்தை பண்ணிட்டு என்னிடத்துல வந்தாங்கனாக்க நக்ஷமாமி நான் ஒன்னும் பொறுத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லி சொல்றேன். அப்ப அந்த பிரம்மவித பிரச்சாரம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா ரொம்ப ரொம்ப கொடியதுன்றது ஏற்படுறது இல்லையா. இப்படிலாம் இருக்கச்சே இப்ப பெருமாளும் கைவிடுற மாதிரி ஒரு நிலை வந்துடுத்துனாக்க அப்ப யார் நம்மள
ரக்ஷணம் பண்றவா யார் இருக்கா? என்ன அப்ப ரக்ஷணம் பண்றதுக்கு ஆழ்வார் இருந்திருக்கேனா? அத்தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, யத்வா சரண்யம் அசரண்ய ஜனஸ்ய. இனிமேல் இவனை திருத்த முடியாதுன்னு பெருமாளே கூட கைவாங்கினதாக இருந்தேன்னாக்கா அவள்லாம் அசரண்யர்கள். பெருமாள் உட்டாய் போச்சுன்னா வேற யாரால முடியும்? அஷ்டபுஜாஷ்டகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ரக்ஷா குதஸ்யா த்வயி ஜாதரோஷே, பயம் குதஸ்யா த்வயி சானுகம்பே என்பதாக. பெருமாளுக்கு சீற்றம் வந்துடுத்துனாக்க யாரால அவளை காப்பாத்த முடியும்? இல்ல பெருமாளுக்கு, பெருமாள் இவனை ரட்சணம் பண்றேன்னு சங்கல்பிச்சுட்டேர்னாக்க யாரிடத்துல இருந்து அவனுக்கு பயம் வரப்போறது? ரெண்டு பிரகாரத்தினாலையும் வரப்போறது இல்லை. ரக்ஷா குதஸ்யாத்து த்வயி ஜாதரோஷே, பயம் குதஸ்யாத்து த்வயி சானுகம்பே என்று சொல்ற. அந்த மாதிரிதான் பெருமாள் தான் எல்லாருக்கும் சரண்யன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல பெருமாளாலையும் கைவிடப்படுபவர்களாக ஒருத்தர் கணக்கு இருந்தாள்னாக்க அவளை போய் நாம என்ன சொல்றது? அவளுக்கு தான் யார் கதி இருக்கா? ந தர்ம நிஷ்டோஸ்மே நகாத்மவேதி ந பக்தி மாஸ்வச்சரணாரவிந்தே. ஆளவந்தார் சொல்ற, ந தர்மனிஷ்டோஸ்மி ந காத்மவேதி, நான் ஒரு தர்மத்தையும் பண்றவனாக இல்லை, தர்மத்துல ஈடுபாடு டிவோஷன் இல்லை எனக்கு, ஆத்மவேதி ஆத்ம ஜானமானா இருக்கா அப்ப அதுவும் கிடையாது எனக்கு. ந பக்தி மாஸ்வச்சரணாரவிந்தே. சரி இல்ல போனா போயிட்டு போறது, பெருமாள் திருவடி இல்லையானா பக்தி இருந்துட்டு இருக்கான்? இல்ல. வேற எல்லாம் உன்னையே நீ என்ன காப்பாத்திக்க முடியுமா? இல்ல. இல்ல வேற யாரானா என்ன ரட்சணம் பண்றதுக்கு இருக்காளா? அதுவும் கிடையாது. அகிஞ்சனோ நன்யகதி சரண்யா தத்வாத மூலம் சரணம் பிரபத்யே. அப்போ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற நான் உன்னுடைய திருவடியை சரணமாக அடைகிறேன்னு அந்த இடத்துல ஆளவந்தார் சொல்ற. அந்த பெருமாளும் வந்து பிரம்மவீத பிரச்சாரம் பண்ணாதவாளாக இருந்து தர்மநிஷ்டம் தர்மத்துல பண்ணாது போனா போறேன், ஆத்ம ஞானம் இல்லாது போனா போட்டோம், அதே மாதிரி பெருமாளிடத்துல பக்தியே இல்லாத உதாசீனமா இருந்தா கூட இருந்துட்டு போறேன், இப்ப இன்னைக்கு பக்தியோட என்னிடத்துல சரணாகதி பண்ணேன், ஏன்னா உன்ன நான் ரட்சணம் பண்றேன்னு அவளை அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். ஆனா இதெல்லாம் இருந்து கூட பிரம்மவித பிரச்சாரம் ஒத்தம் பண்ணான்னாக்க வேதாத்தியனம் பண்ணவர்கள், வேதாந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் பிரம்மவித்தர்கள், அவளை போய் அவளிடத்துல அபச்சாரப்பட்டான்னாக்க பெருமாள் ஏத்துக்கவே மாட்டேன். ஆழ்வார் புகழாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல பிரம்மவித பிரச்சாரம் பண்றவான்னு அர்த்தம் கிடையாது, அதாவது இவ தெரிஞ்சுக்காதவாளாக இருந்திருக்கிறவா, தாம் பண்ணின அபச்சாரங்களை உணராதவர்களாக இருந்திருக்கிறவா. இப்ப பிரம்மவித பிரச்சாரம் பண்ணமானாக்க அதுக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. பிராயச்சித்தம்னா யாரிடத்துல அபச்சாரப்படுறோமோ அவளிடத்திலேயே போய் நாம பண்ணது அபச்சாரன்றத சொல்லி க்ஷமா யாச்சனம் பண்றது இருக்க, அதுதான் பிரம்மவித பிரச்சாரத்துக்கு உண்டான பிராயச்சித்தம். இது அம்பரீஷ உபாக்கியானத்துல நம்ம பார்க்கலாம். தூர்வாச அம்பரீஷனிடத்துல அபசாரப்பட்டு அபசாரப்பட்டதுனால அவருக்கு சிரமம் ஏற்பட்டது. சுதர்சன ஆழ்வானிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணி எந்தெந்த லோகத்துல போய் பெருமாளிடத்திலையும் போனேன், பெருமாளிடத்திலையும் போனாலும் பெருமாளும் என்னால பண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்ப சுதர்சன ஆழ்வானிடத்துல போய் கேட்டுக்கொன்னேன், சுதர்சன ஆழ்வாரும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னுட்டு, அப்ப யாருண்ட போன கடைசியில அம்பரீஷனிடத்திலேயே போய் தான் அந்த நிலை பிரம்மவித பிரச்சாரத்துக்கு தான் யார் இடத்துல அபச்சாரப்பட்டமோ அவளிடத்திலேயே போய் க்ஷமாயாத்தனை பிரார்த்தனை பண்ணின பிற்பாடு தான் அவருக்கு கிடைச்சது. அந்த மாதிரி
இந்த இடத்துல அசரண்ய சரண்யம் யத்வா சரண்யம் அசரண்ய கணஸ்ய, அசரண்ய கணஸ்ய சரண்யமாக இருக்கிறது நம்மாழ்வாருடைய திருவடிகள்னு சொல்லி சொன்னார். என்ன அந்த திருத்தி பணி கொள்ளுதல் என்பது ஆச்சாரியாளுடைய ஒரு கிருத்தியம், அவ செய்ய வேண்டிய ஒரு செயல். நம்மாழ்வார் சங்கோச்சமே படாத சொல்ற, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ, என்னவில் இன்கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். தென்னாதினா வென்று வண்டு முதல் திருவேங்கடத்தி என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. பா எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன்பா, சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, ஆனா சத்தியமான விஷயத்த நான் சொல்லி சொல்றேன். என்ன இப்படி சொல்றேன், சத்தியமான விஷயம் என்ன பிடிக்காது போறதுக்கு என்ன நம்மாழ்வார் சொல்லி எது நமக்கு பிடிக்காது போயிட போறது என்ன சொன்ன, எல்லாரும் நம்மாழ்வாரே வந்தா என்ன பெருமாளே வந்து சொன்னா கூட நாம நினைச்சுருக்கிறதுக்கு விரோதமா ஒண்ணு சொன்னமானாக்க அது பிடிக்காதுதான், பிடிக்காதது சொன்னாக்க அது அப்படியே யாரும் அங்கீகரிக்க மாட்டா. நம்ம பசங்களே பார்த்தோம்னா கூட எது பிடிக்கிறதோ பிடிக்கிற விஷயத்த பிடிக்கிற வஸ்துவை கொடுத்தாதான் பண்ணுவே தவிர, பிடிக்காத சொன்ன அப்பாவை பிடிக்காது அம்மாவை பிடிக்காது யாரையுமே பிடிக்காது. சரி, இது சொன்னதுனால இவெல்லாம் நம்மள்ட வராது போயிட போறாளேன்றதுக்கோசரம் சொல்லாதையே இருந்துடுறதான்னு கேட்டா அப்படி பண்றது தப்பு, அதுவும் ஆச்சாரியாளா இருக்கிறவாளுக்கு அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்பதான் இந்த இடத்துல ஆழ்வார் உபதேசம் பண்ற, நம்மளுடைய நாக்கு எதுக்கு இருக்கு, இதோ இந்த இடத்துல திருவேங்கடத்துல பெருமாள் எழுந்தோடு இருக்கார், தென்னாதனா வென்று வண்டுமுறல் திருவேங்கடத்து என்னானை என் அப்பன் எம்பெருமான் உளனாகவே. இந்த வாக்குனால தோத்திரம் பண்றதுக்கு சாட்சாத் சீனிவாசன் ஸ்ரீமன் நாராயணன் இருந்துருக்கச்சு, அவரை விட்டுட்டு என்னுடைய நாக்குனால வேற ஒருத்தர் போய் கழிப்பாடுவனா, இந்த நாக்குனால ஸ்தோத்திரம் பண்றது இது சொரூபம் இல்லை நமக்கு, ஆகையால நான் சொல்றேன் நானு நீங்க இந்த மாதிரி பண்ணாதங்கோ என்ற, அதாவது தேவதாந்திர பஜனமோ மனுஷியால ஸ்தோத்திரம் பண்றதோ தேவதாந்திரங்களை ஸ்தோத்திரம் பண்றதோ எதுவும் கூடாதுன்றத திருத்தி பணி பண்ற, நமக்கு சொல்லி நம்மளை புரிய வச்சு நமக்கு அனுகிரகம் பண்றோம். இப்ப இவர் தானே அசரண்ய சரண்யன் பெருமாள் அது போய் அதை சொல்லிட்டு போறான், நீ அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அகையில நான் ஒன்னும் ஒத்துக்க மாட்டேன்னு எல்லாம் பெருமாள் சொல்ல போறேன்னா இவர் சொல்ற. இங்கதான் கல்யாணாத்ம நிரங்கநாத கமலா கந்தே முகுந்தே ஸ்திதே சுவாமின் பாஹிதயஸ்வதேஹி குசலின்னே ஜீவ பிரபோ பாவையே தியாலாபான அவலே பிஷு பிரலபிதும் ஜிஹ்ரேதி ஜிஹ்வாமமா. ஆச்சாரியாளுடைய உபதேசத்தை பூர்ணமா அப்படியே கடைபிடித்தவர் சுவாமி தேசிகன். நமக்கு அவர் உபதேசம் பண்ற தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக ஞாச திலக்கத்துல சொல்ற, ரங்கநாதனுக்கு ஒரே ஒரு வாட்டி கை கூப்பிட்டா போருமா, தொய்யே கஞ்சலி கிங்கரே தனுதாம் நிர்வியாஜ சர்வம் சகே, நிர்வியாஜ சர்வம் சகேன்னு சொல்லி சொல்ற. ஒண்ணு பெரிய ஒரு காரணம், பெருசா ஏதோ பண்ணிருக்கணும், பெரிய கைங்கரியம் பண்ணிருக்கணும், மூட்டை மூட்டையா இத்தனை தலிகை பண்ணிருக்கணும், இல்ல இத்தனை தீபம் ஏத்திருக்கணும், இத்தனை வாட்டி சேவிச்சிருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே பாக்குறது இல்லையா. ஒரே ஒரு முறை கை கூப்பிட்டாக்க போருமா, நம்ம இடத்துல என்ன இருக்கு என்னன்றதெல்லாம் பார்க்கல. அவர் நமக்கு அடிமையாக ஆயிடுறாராம், காஞ்சரி கிங்கரே தனுபிரதாம் நிர்வியாஜ சர்வம் சகே கல்யாணாத்ம நிரங்கநாத கமலா காந்தே முகுந்தே சிந்தை.
கமலாகாந்தே முகுந்தே ஸ்திதே கல்யாண ஆத்மனே மங்கள அப்படிப்பட்ட ரங்கநாதன் இருக்குச்சே யாரிடத்துலயானா போய் சுவாமின் பாகி தயஸ்வ குசலின்னு அப்பா சௌக்கியமா சுவாமி தாங்க இருக்கிறா இப்படி எல்லாம் கேட்கறது இருந்துட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆகையால ஆலாபான் அவலே பித்தும் பிரணபித்தும் ஜிக்ரேதி ஜிஹ்வாபவா என்னுடைய நாக்கு கூசறதுன்னு சொல்லி சொல்றேன். இது நம்மாழ்வார் மகளாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுனான்னு சுவாமி தேசிகன்ன சொல்ற அந்த வகுலாபரண பெருமாள் நம்மாழ்வார் சாதித்த விஷயம் அதனுடைய தமிழின் வாசி அந்த தமிழ் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என் நாவில் இன் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கலேன்னு நம்மாழ்வார் சாதிச்சேர அத வழக்கத்துல அதாவது அனுஷ்டானத்துல கொண்டு வந்து காண்பிச்சவர் சுவாமி தேசிகன். ஆகியாலதான் அவரை வகுலாபரண பெருமாள் தமிழின் வாசி அறிந்திடுநாள் என்று அந்த நாட்பாட்டுல கொண்டாடுறோம். நாம் போரண்யமசரண்யதனஸ்ய இப்படி நமக்கு நம்மாழ்வார் உபதேசம் பண்ணி பெருமாளை கைவிட்டிருந்த நிலையாக இருந்தாலும் கூட பெருமாள் நம்மளை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும்படியாக பண்ணினவர் ஆச்சாரியர். பிராட்டி புருஷகாரம் பண்ணாங்கனாக்க பெருமாள் மறுக்க மாட்டேன்றது சத்தியமான விஷயம். அந்த பிராட்டி புருஷகாரம் பண்றதுக்கும் கூட ஆச்சாரியாளுடைய ஒரு நிதே ஓணம் தேசிகாகாங்கின்னு தேசிகா தேசகாங்கின்னு சொல்ற ஆச்சாரியால் காண்பிக்கணும் இவன் அனுகிரகம் பண்ணு இவன் அனுகிரகம் பண்ணுன்னு காண்பிச்சவாள் யார் யாரெல்லாம் காண்பிக்கிறாளோ அவள் தான் பிராட்டியும் கூட ரட்சணம் பண்ணுவளாம். அப்போ அசரண்யனாக தனக்கு புகழே இல்லாதவர்களுக்கும் புகழாக இருக்கிறவர் யார் என்ன சத்தியமா பார்த்தோம்னா நம்மாழ்வார் தான். எத்வாஹ அசரண்யம் அசரண்ய ஜனசிய அசரண்ய ஜனசிய புண்ணியம் தது இப்படிப்பட்டவாளுக்கு பரபரமா பாவனமாக இருந்திருக்கிறது அந்த நம்மாழ்வாருடைய திருவடி. இது நாம் இப்ப இன்னும் இரண்டாவது ஸ்லோகத்தினுடையதான் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம மூணாவது ஸ்லோகத்துக்கு வரல. போய் நின்ற ஞானமும் பொல்லாக ஒழுக்கும் ஒழுக்குடம்பும் இது நம்மாழ்வார் சாதிக்கிற இப்படி நம்மளுடைய நிலை இருந்திருக்கு. உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான் நமக்கு ஒரு சத்தையை ஏற்படுத்துவதற்காக எல்லா ஆத்மாக்களையும் பரிசுத்தமாக ஆக்குவதற்காக இருப்பது எதுனாக்க இந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளையும் ஆகையாலதான் புண்ணியம் அத புண்ணியம்ன்ற வார்த்தையினால சொல்ற இப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளை வணங்குகிறோம்ன்றத சம்சயமாக நான் மாத்திரமில்ல எல்லாரும் நம்மாழ்வாருடைய திருவடிகளை ஆசிரியக்கணும்னு இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல சாதிக்கிற மூன்றாவது ஸ்லோகத்துல வரைச்சு நம்மாழ்வாராக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற அதுவும் அற்புதமான ஒரு மங்களாசாசனம். அதை ஒரு சமுத்திரம் நம்மாழ்வார ஒரு சமுத்திரமாக ரூபணம் பண்ணி அந்த சமுத்திரத்துக்கு மங்களாசாசனம் இப்போ பக்தி பிரபாவ பவதத்புத பாவ பந்த சந்துட்சித பிரணய சாரரசௌக பூர்ணஹா வேதார்த்த ரத்ன நிதி அச்சுத திவ்ய தாம ஜியாதே பரங்குஷபயோதி அசீம பூமா பரங்குஷபயோதி ஜீயாத் ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனா பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ற ஜிதந்தே புண்ணி ஜெயிச்சுட்டப்பா உன் வடிவழக காண்பி ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி சொல்ற நம்மாழ்வாருடைய திருவடிகளை சேவிச்ச உடனே
அந்த திருவடிகளிடத்துல போய் சரணாகதி பண்ணணும், அந்த திருவடிகளை ஜெயிச்ச மாத்திரத்துல நம்மாழ்வார் நம்மளை ஆட்கொண்டு விட்டு நம்மளை ஜெயிச்சுட்டு. பெரியாழ்வாரும் பரதத்துவம் நிர்ணயம் பண்ணச்சு, உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு திருவடிக்கு ஒரு பல்லாண்டு பாடுறது. திருவடிக்கு பல்லாண்டு பாடுறதுன்றது இருக்க, அது திருவடிதான் நம்ம மாதிரி இருக்கிறவாள்லாம் இறங்கும் துறையாக இருப்பது. ஆகையால திருவடிக்கு பல்லாண்டு பாடுறக. இப்போ நம்மாழ்வார் விஷயத்துல அவருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற, பல்லாண்டு பாடுறது தான் மூணாவது ஸ்லோகம். பராங்குஷ பயோதிகி ஜீயாது, நம்மாழ்வாராக இருந்திருக்கிற ஒரு நெடுங்கடல் பெரிய சமுத்திரமானது நெடுநாள் வாழ வேண்டும், ஜீயாது எப்பவும் இருக்கணும் என்பதாக சொல்ற. அப்படியா? அப்போ சமுத்திரம்னாக்க அதுல தீர்த்தம் இருக்கணும், ஜலம் இருக்கணும், அதுல ரத்னங்கள்லாம் இருக்கணும். அது என்னன்னு கேட்டா ஆழம், எவ்வளவு ஆழம்னோ எவ்வளவு விஸ்தீர்ணம்னோ அதனுடைய பரப்போ எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத அளவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது சமுத்திரமாக ஆக முடியும். இப்ப அந்த மாதிரி நம்மாழ்வார நாம சமுத்திரமா ரூபணம் பண்ணியாச்சுன்னாக்க நம்மாழ்வாரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் என்னன்றத பார்க்கணும். இந்த நம்மாழ்வாரிடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் என்னென்ன? பிரணயம்ன்ற ஒரு தீர்த்தம். பிரணயம்ன்றதுக்கு ஒவ்வொன்றத்துக்கும் பார்க்கணும் விசேஷம். இது வியாக்கியானத்துக்கு வரைச்சே விஸ்தாரப்படுற ஸ்லோகார்த்தத்தை முதல்ல சொல்லி சொல்றேன். நான் பக்தி ரொம்ப ரொம்ப அதிகமா எடுத்துனாக்க அந்த சமயத்துல பெருமாளுடையோ யாரிடத்துல நாம பக்தி இருந்துருக்கோ அவளிடத்துல வரைச்சு ரொம்ப நெருக்கமாயிடும். நெருக்கமாயிட்டோம்னாக்க அந்த சப்தங்கள்லாம் பிரயோகிக்கச்சு அந்த ஒரு பெரிய கௌரவம் தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. அது அப்படியே ஏகவச்சனத்துல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த ஒரு நெருக்கத்துல சொல்லச்சு. தோழர்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கா, ஒருத்தர் வயசானவ ஒருத்தர் சின்னவனா இருந்தா கூட அவளுக்குள்ள அந்த நெருக்கத்தினால வரச்சே வா போன்னே சொல்லிப்பா. அதை வாங்க போங்கன்னு சொன்னா அது அந்நியமா ஆயிடும். அம்மாவை பார்த்து எல்லாரும் சொல்றோம், அப்பாவை வேணா சொல்றோம். அப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் இருக்கு. குழந்தைகளுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. இதே அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் நெருக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். அம்மாவை பார்த்து வாங்கம்மா பொங்கம்மா இப்படி உட்காருங்கம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லி ஏகமா சொல்லி பகோச்சனத்தை சொல்லி சொன்னாக்க அம்மா இது தன்னையே அந்நியமாக நினைக்கிறதாக உணர்வா, வேறையா இருக்க மாதிரி நினைச்சுப்பா. என்னமா இப்படி சொல்ற என்று அம்மாவை பார்த்து ஒரு ஏகவச்சனத்துல சுவாதீனமா சொல்றது இருக்க, அதான் அம்மாவும் விரும்புவா குழந்தைகளும் விரும்புவா. இதுதான் நெருக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இப்போ பக்தி ரொம்ப ரொம்ப இதுவா எடுத்துனாக்க முதிர்ந்த தசையில வரைச்சு அந்த இதுக்கு பக்திக்கும் சாரமாக இருக்கிறது இந்த பிரணயம். பெருமாண்டத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி சன்மஹச்சித்ரம் சாப்ராந்தி சாச விக்ரியான்னு ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாள் நினைக்காத போயிட்டா பிரிய அனர்த்தம் வந்துட்டோம்னு எண்ணும் போதாக இருந்துட்டு இருக்கிறது இருக்க. இதுதான் அந்த பிரணயத்தினுடைய வெளிப்பாடு. அதுதான் பெரிய தீர்த்தமாக இருந்துருக்கும். அந்த தீர்த்தம் வெறும இல்ல, நவரசத்தோட இருந்துருக்கு. அந்த நவரசம்ன்றது சொல்றது லோகத்துல இருக்கிற தீர்த்தம். சமுத்திர தீர்த்தத்துல பார்த்தோம்னாக்க இங்க நாம பார்க்கிற சமுத்திரம் கருப்பஞ்சு அதாவது உப்பு சாரோட இருந்துருக்கு, இன்னொரு இடத்துல கரும்பு தீர்த்தத்தோட இருந்துருக்கான், இன்னொரு இடத்துல ததி சமுத்திரம் இருக்கான். இப்படி ஏழு கடல்ல ஒவ்வொரு கடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கடைசியில இருக்கிற சமுத்திரம் க்ஷீர சமுத்திரமாக இருக்குன்னு எல்லாம் சொல்ல சொல்ற. அங்கெல்லாம் ஒவ்வொரு ரசம் தான் அந்த தீர்த்தத்துல இருந்துருக்கும்.
லோகத்தில் இருக்கிற வஸ்துக்களுடைய ரசங்கள்னு சொல்லச்சே ஆறு ஷட்விதம் தான், ஆறு விதமான ரசம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கட்டு கஷாய ஆம்ல லவண தித்த பேதாத்துன்னு சொல்லச்சே மதுர இனிப்பு இதெல்லாம் சொல்லிருக்கிறது. இப்படி ஆறு ரசங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனா இந்த தீர்த்தத்துல பார்த்தோம்னா ஒன்பது ரசம் இருந்துட்டு இருக்கான். நவவித பக்திகின்னு பிரகலாதம் சொல்றான் சிறுநீகசிப்புக்கு. அப்ப அந்த ஒன்பது ரசத்தோட இருந்துட்டு இருக்கிறது இந்த நம்மாழ்வாராகிற ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் ஒண்ணு. இதுல இருக்க ரத்னம் என்னது என்று கேட்டவன வேதார்த்தரத்ன நிதி அச்சுத திவ்ய தாம. வேதார்த்த ரத்ன நிதி, வேதார்த்தங்கள் ஆகிற ஒரு ரத்னம், தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன். நமக்கு சாமான்யமாக வேதத்தை வேத வாக்கியங்களை பார்த்தோம்னாக்கா அர்த்தம் புரியாத இடங்கள்லாம் கூட நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை நாம சேவித்தோமானால் இப்போ அந்த புரியாத அர்த்தம் வேத வாக்கியங்களுக்கு கூட அர்த்தம் தெளிவாக புலப்படும் என்று சுவாமி தேசிகன் வியக்தமாக சொல்றார். ஆகையால அந்த வேதார்த்தமாகிற ரத்னத்தை இது நிதியாக உடைத்ததாக இருக்கிறது. நம்மாழ்வாருடைய நம்மாழ்வாராகிற ஒரு பெருங்கடல். கடல்னு ஒண்ணு இருந்துனாக்க அதுல யாருக்கான அவர் இருப்பிடம் போகணுமோ இல்லையோ, இத கிராப்தியா சொல்லிட்டோம்னா பெருமாள் படுத்துட்டு இருக்கே. நம்மாழ்வார் இடத்துல இந்த இடத்துல யார் படுத்துட்டு இருக்கான்னா அச்சுத திவ்ய தாம, எம்பெருமானுக்கு ஸ்தானமாக இருந்துட்டு இருக்கேனா. நம்மாழ்வார் இடத்துலதான் எப்பெருமான் எப்பொழுதுமே எழுந்துள்ள இருக்கேனா. அதோட மாத்திரமில்ல அசீம பூமா, இதுக்கு அளவே இல்லாததாக இருந்திருக்கிற பெருமையோடு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பராங்குஷ பயோநிதிகி நம்மாழ்வாராகிற பயோநிதிகி சமுத்திரமானது ஜியா நெடுநாள் வாழ வேண்டும் என்பது பிரார்த்தனை. பக்தி பிரபாவ பவதத் பாவபந்த சந்துக்ஷித பிரணயசாரசௌகபூர்ணஹ வேதார்த்த ரத்ன நிதிரச்சுத திவ்ய தாம ஜியா பராங்குஷ பயோதிரசீம பூமா. இதுவரைக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு பொதுப்படையான அர்த்தத்தை சொல்லி சொன்னோம். இந்த ஸ்லோகத்தால ஆழ்வார மங்களாசாசனம் பண்ற பிரக்கிரியினுடைய விஸ்தாரத்தை இப்பொழுது பார்ப்போம். இத பயோநிதியாக ரூபணம் பண்ற பயோநிதினாக்க பயசன்றது ரெண்டுத்துக்கும் குறிக்கும். பயகான்னா ஜலத்துக்கும் சொல்லும், பயகான்றது க்ஷீரத்தையும் சொல்லும். இது பெருமாழ்வார் இருக்கிற ஒரு கடல்ன்றது க்ஷீர சமுத்திரமாக இருந்துருக்கிற ஒரு கடல். ஆகையால பயோநிதியாக ரூபணம். சரி, ஒருத்தனை பார்த்து சமுத்திரம்னு சொல்லி ஒருத்தனை பார்த்து ராஜாவாட்ட இந்த குழந்தை இருக்கான்னு சொன்னாக்க அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கணும். அந்த குழந்தை விளையாடுன்னு அழகா இருந்துட்டு இருக்கு, சிரிச்சா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, அதை பார்த்த உடனே ராஜாவாட்ட குழந்தை இருக்குன்னு நாம சொல்லி சொல்றோம். இது மொட்டை தலையா பார்க்க சகிக்காத ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைய பார்த்து ராஜாவாட்ட இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவானுன்னு சொல்ல மாட்டோம். ஒருத்தன் நல்லா கம்பீரமா நடந்து போறான், இவன் பார்த்தவனாக்க சிம்மமாட்டம் நடந்து போறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். நொண்டிய பார்த்து இவனை பார்த்து சிம்மகத்தின்னு சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். ஒருத்தனை பார்த்து கம்பீரமான குரல்ல நல்லா சொல்லி சொல்றான், எல்லாரையும் ஒரு டெரர் தன்னுடைய அடக்கி வச்சுருக்கான். அவனை பார்த்து இந்த ஊருக்கே இவன் சிம்மமா இருக்கான்டான்னு சொல்லி சொல்றோம். ஒருத்த பயந்தாங்கொழியா ஒருத்த இருந்தான்னா அவனை பார்த்து இந்த ஊருக்கே இவன் சிம்மமா இருக்கான்னு சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். அப்ப எந்த ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி ரூபணம் பண்றதா இருந்தாலும் சரி, உபமானமாக சொல்றதாக இருந்தாலும் சரி, எதை சொன்னா இருந்தாலும்
ஒரு அம்சமான ஒத்து போகணும், அப்பதான் உபமானமா சொல்ல முடியும், இல்லைன்னா உபமானமா அதை சொல்லவே முடியாது. இப்ப நம்மாழ்வார ஒரு பயோநிதியாக கீர சமுத்திரமாக இந்த இடத்துல ரூபணம் பண்ணி அந்த நம்மாழ்வாருக்கு மங்களாசாசனமும் பண்ற இந்த ஸ்லோகத்தினால என்ன, அப்ப எந்தெந்த அம்சங்கள்ல கஷீரநிதிக்கும் அதாவது கஷீர சமுத்திரத்துக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு ஒப்புமை இருக்கு, அந்த அம்சத்தை சொன்னதான் நமக்கு இது ஏற்புடையதாக இருந்திருக்கும். அதுக்காக நான்கு விசேஷங்களை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இந்த பயோநிதி இந்த கஷீர சமுத்திரத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே நம்மாழ்வாரிடத்துல இருந்திருக்கு என்று ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லி சொல்ற. இந்த முதல் விசேஷனம் பக்தி பிரவாக பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துஷித பிரணயராச பிரணய சார ரசௌக பூர்ணஹா என்பது ரசம் நம்மாழ்வாருடைய அந்த சீசோக்திகளுக்கு, அது நம்மாழ்வார்னா நம்மாழ்வார் மாத்திரம் இல்லை நம்மாழ்வாருடைய சீசோக்திகளையும் சேர்த்து சொல்லணும். நம்மாழ்வாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தியினுடைய பிரவாகம்தான் பரிணாமம்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய சீசூக்திகளாக நாலு பிரபந்தங்களாக ஆயிற்று. அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இப்ப அதுல இருக்கக்கூடிய ரசத்தினால ஒண்ணு, ரெண்டாவது நிதி. சமுத்திரம்னு இருந்ததுன்னா அதுல ஒரு நிதி இருக்கணும், ரத்னம் இருக்கணும், எத்தனையோ முத்துகள் அந்த மாதிரி எத்தனை எத்தனையோ மிக உயர்ந்த வஸ்துக்கள்லாம் இருக்கணும். நம்மாழ்வாருடைய சீசூக்திகள்ல இல்லாத ரத்னம் வேற எங்கேயுமே கிடையாது. வேதார்த்த ரத்னம் வேதத்தினுடைய எழும் பொருள் ஆகியத ரத்னம் தான் அதுல இருந்துருக்கு, அது ரத்ன நிதியாக இருக்கு. கீர சமுத்திரத்துல பெருமாள் சயனிச்சென்றிருக்க, அதே மாதிரி அச்சுதன் எம்பெருமானுக்கும் திவ்யமாக இருப்பிட. நாலாவதாக சொல்றது அசீம பூமா, இது எல்லாத்துக்கும் எங்கேயான ஒரு எல்லை இருக்கான்னு கேட்டாக்க ஒண்ணும் எல்லை இல்லாததாக இருந்திருக்கிறது நம்மாழ்வாருடைய கருணை. பெருமாளால திருத்த முடியாதவர்களையும் தன்னு நம்மாழ்வார் நினைக்கிறேன்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன வேணும். இப்படியாக நாலு விசேஷங்களை சொல்லி நம்மாழ்வார சமுத்திரமாக ரூபணம் பண்ணி இந்த ஸ்லோகத்துல கொண்டாடுற அந்த விசேஷங்கள்லாம் எப்படி எப்படி எல்லாம் நம்மாழ்வாரிடத்துல இருக்கின்ற விஸ்தாரத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். இந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் எம்பெருமானாருடைய அனுகிரகமும் ஆழ்வானுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கே கே மகாய கல்யாண குணசாதினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.